படுத்துகிறார். அப்ப இது அவருடைய பேச்சு, அதாவது அவருடைய மொழிநடைக்கு சிறப்பாக அமைகிறது. அதே போல பேச்சு வழக்கு சொற்களை கையாண்டு தன்னுடைய சிறுகதையை மொழிநடையை அமைத்திருக்கிறார். அதான் சொல்லப்படுது, ஏண்டி இல்லை என்கிறாய், என்ன அசட்டுத்தனம் ஐயா, அடுத்த வாசலண்டை, லோலாக்கு, அப்ப இதெல்லாம் வந்து பேச்சு வழக்கு சொற்கள். ஏண்டி இல்லை என்கிறாய், என்ன அசட்டுத்தனம் ஐயா, வாசலண்டை, லோலாக்கு, அப்ப இதெல்லாம் வந்து என்னது, பேச்சு வழக்கு சொற்கள். ஆகவே பேச்சு வழக்கு சொற்களை கையாண்டு தன்னுடைய மொழிநடையை அவர் அமைத்திருக்கிறார். ஆகவே இதுக்கும் ஒரு மொழிநடைக்கு சிறப்பான அம்சமாக இருக்கின்றது. அடுத்தது, தேவைக்கு ஏற்ப பிற மொழி சொற்களின் பயன்பாடு இடம்பெறுகிறது. இன்ஸ்பெக்டர், சர்கார், நோட்டீஸ், அப்பீல், கம்பெனி, இதெல்லாம் வந்து என்னது, எங்களுக்கு பிற மொழி சொற்கள். ஆகவே இந்த கதையினுடைய தேவைக்கு ஏற்ற வகையில், இந்த கதையினுடைய தேவைக்கு ஏற்ற வகையில் பிற மொழி சொற்களின் பயன்பாடும் வந்து என்ன இடம்பெற்றிருக்குது. இன்ஸ்பெக்டர், சர்க்கார், நோட்டீஸ், அப்பீல், கம்பெனி எல்லாமே என்னது, எங்களுக்கு பிற மொழி சொற்களாக இருக்கிறது. அடுத்தது, கொழுகொம்பு, செப்பிடி வித்தை, என்னது, செப்பிடி வித்தை முதலான மரபு தொடர்களையும் வந்து சிறுகதையில பயன்படுத்தி இருந்தது. செப்பிடி வித்தை என்று சொல்லுவோம், இதெல்லாம் வந்து மரபு தொடர்களாக இருக்குது. அப்ப இவற்றையும் என்ன செய்கிறார், பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த மொழிநடை பற்றி பார்க்கின்ற பொழுது சிறப்பான மொழிநடையை கையாண்டு என்ன செய்தார், எங்களுக்கு இந்த சிறுகதையை அவர் தந்திருக்கின்றார். அந்த வகையில் இந்த மொழிநடை பற்றி நான் திருப்பி ஒரு சொல்றேன். அதாவது, இந்த உணர்வு செறிவு மிக்க பாத்திரங்களினுடைய உரையாடல்கள், அடுத்தது இயற்கை காட்சிகள் மூலம் வர்ணிக்கிறது, அதே போல உவமையணி கையாளப்பட்டிருக்குது, நகைச்சுவையாக கருத்தை தெரிவித்தல், பேச்சு வழக்கு சொற்களை கையாளுதல், தேவைக்கு ஏற்ற வகையில் பிற மொழி சொற்களின் பயன்பாடு, மரபு தொடர், அப்ப இவ்வாறான விடயங்களை பயன்படுத்தி என்ன செய்ய தன்னுடைய மொழிநடையை அமைத்திருக்கிறார். என்னது, இவ்வாறான அம்சங்களை பயன்படுத்தி தன்னுடைய மொழிநடையை அமைத்திருக்கிறார் என்று சொல்லலாம். அடுத்தது, பொதுவாகவே இந்த விஷயம் இப்ப இனி பார்க்க போற இன்னொரு விஷயம், மிக முக்கியமான விஷயம், சிறுகதை அம்சங்கள் இச்சிறுகதை வெளிப்படும் விதம். சிறுகதை கண்டு பொதுவான அம்சங்கள் இருக்குது. அப்ப சிறுகதை கண்டு இருக்கிற பொதுவான அம்சங்கள் இந்த சிறுகதையில எவ்வாறு வெளிப்படுது என்று கேட்டா, நாங்க அதுக்கும் கேள்வி, எந்த கேள்விக்கும் விடை எழுதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பொதுவாக எங்களுக்கு 5 சிறுகதை இருக்கு, எங்களை பாடப்பிறப்பில் 5 சிறுகதைக்கும் வந்து அம்சங்கள் இருக்கும். அப்ப நான் இந்த சிறுகதைக்கு இந்த விடயங்களை நான் சொல்லி தருகின்ற பொழுது இதை நீங்கள் என்ன செய்யலாம், அந்த ஏனைய 4 சிறுகதைகளுக்கும் இதை நீங்க இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப சிறுகதை அம்சங்கள், சிறுகதைக்குரிய அம்சங்கள் இச்சிறுகதையில் வெளிப்படும் விதம் பற்றி குறிப்பிடுக என்றால், நாங்கள் போறது யோசிச்சோன் இருக்கக்கூடாது. நாங்கள் வந்து அதுக்கேற்ற வகையில வந்து என்ன செய்யணும், விடை எழுதக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப ஒரு நல்ல சிறுகதை கதைக்கரு ஒன்றை கொண்டிருக்கும். நல்ல சிறுகதை வந்து என்னது, கதைக்கரு ஒன்றை கொண்டிருக்கும். அப்ப அந்த கதைக்கருவை தான் சொல்றார்கள், அந்த கதையின் உயிர், அந்த கதையின் உயிர் என்று சொல்றது அந்த கதைக்கரு. ஒரு நல்ல சிறுகதை ஒரு நல்ல கதைக்கருவை கொண்டிருக்கும். அந்த கதைக்கருவை வந்து சொல்வார்கள் என்று அதுதான் சிறுகதையின் உயிர் என்றார்கள். அப்ப இந்த கதைக்கரு வந்து தனி மனித இயல்புகளை பற்றி சொல்லும், எவ்வாறு அமையலாம், தனி மனித இயல்புகள் பற்றி அமையலாம், அடுத்தது சமூகம் பண்பாடுகள் பற்றி அமையலாம், அடுத்த சமகால வாழ்வின் ஊடாட்டம் பற்றி, இவர் பல அம்சங்களை அடிப்படையாக கொண்டு கதைக்கரு அமைஞ்சிருக்கும். ஆனால் கட்டாயம் என்ன இருக்கணும், ஒரு கதைக்கரு இருக்கணும். எங்களுக்கு தெரியும், எனக்கு வயது 13 என்ற சிறுகதை இருக்கிறது, கூத்து என்ற சிறுகதை இருக்கிறது, தியாகம் என்ற சிறுகதை இருக்கிறது, தேர் என்ற சிறுகதை. அப்போ இந்த 5 சிறுகதையும் வந்து என்னது, இந்த 4 சிறுகதை நான் சொல்லப்பட்ட என்னால் சொல்லப்பட்ட 4 சிறுகதையிலையும் வந்து கதைக்கரு இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு சிறுகதையிலும் வந்து ஒவ்வொரு இயல்புகள், ஒவ்வொரு அம்சங்கள் வந்து கதைக்கருவா இருக்கின்ற பொழுது, எங்களுக்கு நெருக்கடி என்ற சிறுகதையில என்ன கதைக்கரு என்று பார்த்தா, மனிதனானவன் தன்னால் முடிந்தவரை மனிதாபிமானத்துடன் பிறருக்கு உதவ வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது. மனிதனானவன் தன்னால் முடிந்தவரை மனிதாபிமானத்துடன் பிறருக்கு உதவ வேண்டும் என்று சொல்லப்படுது. அப்ப இதுவும் ஒரு கதைக்கரு கதை, அதாவது இது வந்து சிறுகதை அம்சம் இவ்வாறு வெளிப்படுது. கதைக்கரு மிக கதைக்கரு என்பது ஒரு சிறுகதையில மிக முக்கியமான அம்சமாக இருக்குது. நெருக்கடி என்ற சிறுகதையில வந்து அதான் மனிதனானவன் தன்னால் முடிந்தவரை மனிதாபிமானத்துடன் பிறருக்கு உதவும் வேண்டும் என்பது வலியுறுத்தப்படும், கதைக்கருவாக வலியுறுத்தப்படும். ஆகவே கதைக்கரு என்ற அம்சம் நெருக்கடி என்ற சிறுகதையில வெளிப்படுதல், சரியா? அடுத்தது, தலைப்பு. ஒரு சிறுகதைக்கு வந்து தலைப்பு மிக முக்கியமாக இருக்கு. என்னது, அது வந்து அந்த சிறுகதைக்கு வந்து தலைப்பு என்பது மிக முக்கியமாக இருக்கின்ற பொழுது, அந்த சிறுகதையில இடம்பெறுகின்ற சில முக்கிய கூறுகளை அடிப்படையாக கொண்டுதான் அந்த தலைப்பு அமையும்.
சிறுகதையின் தலைப்பு எப்படி அமையுமண்டா, அந்த சிறுகதையில இருக்கிற மிக முக்கியமான கூறுகளை அடிப்படையாக கொண்டு ஒன்று கதையின் தொடக்கத்தை வச்சு சிறுகதையின் தலைப்பு அமையும். கதை எப்படி தொடங்குதோ அதுக்கேற்ற மாதிரி சிறுகதையின் தலைப்பு அமையும். அதே போல அந்த சிறுகதையில வருகின்ற பாத்திரங்களை அடிப்படையாக கொண்டு இல்லை பாத்திரங்களை மையப்படுத்தியதாக என்ன செய்யும், சிறுகதையின் தலைப்பு அமையும். அதே போல அந்த சிறுகதையின் முடிவினை அடிப்படையாக கொண்டு, அந்த சிறுகதை எவ்வாறு முடிகின்றது என்பதை அடிப்படையாக கொண்டு அந்த சிறுகதையின் தலைப்பு அமையும். அடுத்த கதையின் கருவை வெளிப்படுத்துவதாக அந்த தலைப்பு அமையும். கதையின் கரு என்பவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த தலைப்பை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். அப்ப நெருக்கடி வந்து ஏன் அந்த நெருக்கடியின் தலைப்பு வந்துடா, கதை ஆரம்பமே நெருக்கடியில தொடங்கி நெருக்கடியில உச்சம் பெற்று நெருக்கடியிலிருந்து மீள்வதாக இல்லை நெருக்கடியிலிருந்து நெருக்கடியின் முடிவு பெறுவதாக என்ன செய்தது, கதை அமைக்கப்பட்டிருக்கு. ஆகவே நெருக்கடி என்ற தலைப்பு பொருத்தப்பாடு மிக பொருத்தமாக இருக்கிறது. ஆகவே தலைப்பு, அப்ப சிறுகதைகளுக்கு தலைப்பு என்பது மிக முக்கியமாக இருக்குது. நெருக்கடி என்ற சிறுகதையில், நெருக்கடி என்ற சிறுகதையில் அந்த தலைப்பு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது என்பதை நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். நெருக்கடியில கதை தொடங்கி உச்சம் பெற்று கதை என்னது, நெருக்கடியிலே முடிவு பெறுதல். ஆகவே தலைப்பு பொருத்தப்பாடு பொருத்தமாக இருப்பதால் நெருக்கடி என்ற சிறுகதையில வந்து தலைப்பு பொருத்தப்பாடு என்ற அம்சம் இடம்பெற்றிருக்கிறது. ஏனைய சிறுகதைகளுக்கு நீங்கள் இப்படி ஆராய்ந்து விடை எழுத முடியும். சரியா, அடுத்தது சிறுகதை என்றா ஒரு ஆரம்பம் இருக்கு. சிறுகதை என்பது ஒரு ஆரம்பத்தை கொண்டு ஒரு சிறந்த ஆரம்பத்தோடு அமைதல் வேண்டும். வாசகர் வந்து அந்த கதையை, அதாவது அந்த சிறுகதையை தொடர்ச்சியாக அந்த வாசகர் வாசித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றால் அந்த ஆரம்பம் வந்து சிறப்பாக இருக்க வேண்டும். அதான் சொல்லுவார், குதிரை பந்தயம் போல சிறுகதை அமைதல் வேண்டும். அந்த குதிரை பந்தயத்தின் ஆரம்பம் வந்து எவ்வாறு தொடங்கி முடியும் வரைக்கும் அவ்வளோ விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கும் அந்த குதிரை பந்தயம், அதே போல அந்த சிறுகதையினுடைய ஆரம்பம் அமைதல் வேண்டும். எங்களுக்கு அந்த அதாவது விவசாய இன்ஸ்பெக்டர் சரவணமுத்தினுடைய வீட்டுக்கு தேடி வருவதோடு சிறுகதை ஆரம்பமாகுது. ஆகவே எங்களுக்கு அந்த நேரமே என்னது, ஒரு ஆர்வம் தூண்டப்படுது. ஏன் சரவணம், அதாவது சரவணமுத்து என்பவரை தேடி ஒரு இன்ஸ்பெக்டர் வாரண்டே எங்களுக்கு என்னது, ஆர்வம் தூண்டப்படுகிறது. அடுத்தது சிறுகதையில வளர்ச்சி என்ற ஒரு அம்சம் இருக்கு. வளர்ச்சி என்ற ஒரு அம்சம், அதாவது சிறுகதை எவ்வாறு வளர்ந்து செல்லுது, வளர்ந்து செல்கிறது. அதாவது வந்து சரவணமுத்து, சரவணமுத்து இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிப்பது, பின்பு அவர் இரண்டு வாரங்கள் கால அவகாசம் கொடுப்பதும், பங்களாவில் வந்து யோசித்துக் கொண்டிருப்பதும் சரவணமுத்து, பின் பங்களாக்காரர் சரவணமுத்திற்கு ஆலோசனைகள் சொல்வது, பிறகு பின் அதாவது போலீஸ் அதாவது இன்ஸ்பெக்டர் வந்து பொய்யனாக்கப்படுவது பொய்யனாக்கப்பட போகிறாரே என்று சரவணமுத்து யோசிப்பது. அப்போ இதெல்லாம் வந்து வளர்ச்சி கட்டம். முடிவு கடைசியாக சொல்கிறார் இல்லையா, பங்களாக்காரர் என்ன விளக்கேற்றி வைத்தார்னு சொல்கிறீர் அல்லவா, நான் அந்த விளக்குக்கு எண்ணெயாக இருந்து விட்டு போகிறேன் என்று சரவணமுத்து அந்த நெருக்கடியில இருந்து என்ன செய்கிறார், மீண்டு வருகிறார். சரவணமுத்து அந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு வருகிறார். ஆகவே ஆரம்பம் வளர்ச்சி முடிவு என்ற அம்சம் சிறுகதையில் இருக்கு. சிறுகதையின் அம்சங்களாக இருக்கின்ற போது நெருக்கடி என்ற சிறுகதையிலும் இந்த பண்பு என்ன செய்யுது, இருக்கிறது. அதே போல கதை பின்னல், கதை பின்னல் என்பது கதை பின்னப்பட்டிருக்க கோப்புன்னு சொல்லுவாங்க, கதை கோப்பு அல்லது கதை வந்து பின்னப்பட்டிருப்பது. சரவணமுத்தினுடைய வீட்டில் கதை தொடங்குது, அப்புறம் அப்படியே வங்களாக்காரத்தின் தோட்டத்தில் கதை நகருது, அப்புறம் சென்னை மாகாண அதிகாரிகிட்ட கதை வருகிறது. அப்போ இவ்வாறு எல்லா கதைகளும் வந்து இணைந்து என்னது, கதை பின்னல் என்ற அம்சம் வந்து என்னது, நெருக்கடி என்ற சிறுகதையில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல மொழி நடை, என்னது மொழி நடை பற்றி பார்த்தோம். நாங்கள் ஏற்கனவே மொழி நடை பற்றி பார்த்தோம். அப்போ அந்த சிறுகதையை வந்து வாசகர்கள் வந்து தொடர்ச்சியாக வாசிக்க வேண்டும், அடுத்த வாசகர்கள் வந்து இலகுவில புரிந்து கொள்ள வேண்டும், வாசகர்களுடைய மனங்களிலே வந்து சிறுகதையின் அந்த மொழி ஊடாட்டம் வந்து பதிந்து கொள்ள வேண்டும், இவ்வாறான காரணங்கள் அடிப்படையாக கொண்டு ஒரு சிறந்த மொழி நடையை கையாண்டு இந்த சிறுகதையில் செய்யப்பட்டிருக்கு, படைக்கப்பட்டிருக்குது. அதே போல கதை மாந்தர், இந்த சிறுகதை அதாவது சிறுகதையில வந்து அளவுக்கு அதிகமான கதை மாந்தர்கள் பாத்திரங்களாக அமைதல் கூடாது. ஆகவே இங்கே பாருங்க, இந்த பிரதான பாத்திரங்களாக சரவணமுத்து மிக முக்கியமான பாத்திரமாக இருக்கின்ற பொழுது பங்களாக்காரர் இன்ஸ்பெக்டர் அந்த சென்னை மாகாண அதிகாரி இவையெல்லாம் வந்து பிரதான பாத்திரங்களாக இருக்குது. ஆகவே அந்த அளவான கட்டுக்கோப்பான பாத்திர அமைப்பை கொண்டு சிறுகதையில் அமைக்கப்பட வேண்டும். நெருக்கடி என்ற சிறுகதையும் இவ்வாறு அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. சரியா, அப்போ இவ்வாறு நாங்கள் இன்றைய வகுப்பில் வந்து கடந்த வகுப்பிலே தொடங்கி நெருக்கடி என்ற சிறுகதை பற்றி தொடங்கி இன்று இந்த சிறுகதை பற்றிய வகுப்பை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். அந்த வகையிலே இதே விடயங்களை நீங்கள் என்ன செய்வீர்கள், உங்களுடைய
நோட் காப்பியில் வந்து நீங்கள் இதில் குறித்திருக்கலாம், குறித்து இது சம்பந்தமாக மேலதிகமாக நீங்கள் இந்த வகுப்பை இந்த பாடத்தை வந்து மேலதிகமாக நீங்கள் இந்த சிறுகதையை தொடர்ச்சியாக வாசிப்பதனூடாக இந்த மேலதிகமாக இன்னும் பல விடயங்களை நீங்கள் இந்த சிறுகதையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் பிள்ளைகள்.